ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கரி. இன்றைக்கி நம்ம வீடியோ ரசப்பொடி. ரசப்பொடி நிறைய வேரியேஷன்ஸில் பண்ணலாம். அதில் சில மெத்தட்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற ரசப்பொடிக்கு முதல்ல பேனில் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 1/4 கப் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் வாசனை வர அளவுக்கு ஹீட் பண்ணி வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும், கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. வாசனை வர அளவுக்கு சூடு ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் மிளகு, இது எல்லாமே வெறும் வாணலியில் தான் வறுக்க போகிறோம். அதோட ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி லோ ஹீட்டில் வச்சு தான் வறுக்க போகிறோம். எல்லாமே ஓரளவுக்கு சூடு வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது 1/4 கப் ஜீரகம், அதையும் இப்போ வறுத்துக்க போகிறோம். வாசனை வந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் ஜீரகத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது 1/4 கப் கொத்தமல்லி விதை, அதையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லி வறுத்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம். காஞ்ச மிளகா நான் சிகப்பு மிளகாவும் காஷ்மீரி சில்லியும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்பட்டால் சிகப்பு மிளகா வந்து 10 to 12 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் 6 சேர்த்துருக்கேன். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி 4 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் குறை குறை அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மெத்தட் ரசப்பொடி நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உடுப்பி ரசப்பொடி. உடுப்பி ரசப்பொடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம 1/4 கப் கொத்தமல்லியை வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை, அப்புறம் கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அதையும் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே லோ ஹீட்டில் தான் பண்ண போகிறோம். ஜீரகம் சேர்த்து ஜீரகம் வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். சின்ன அளவு பண்ணுறதுனால கடுகையும் வெந்தையும் ஒரே நேரத்துலேயே சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பேட்சாக பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வெந்தயம் கலர் மாறாமல் இருக்கிற ஸ்டேஜில் ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிட போகிறோம். அடுத்தது உடுப்பி ரசப்பொடி பொறுத்த வரைக்கும் கலர் தான் இருக்குமே ஒழிய காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இதில் நம்ம காஞ்ச மிளகாக்கு பதில் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு அரௌண்ட் 12 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கான பெருங்காயக்கட்டியும் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 15 to 20 கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதையும் இப்போது வறுத்த சாமானோட சேர்த்து ஆற விட்டுடலாம். கடைசியாக நம்ம 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். சாதாரணமாக இந்த ரசப்பொடி தேங்காய் எண்ணெயில் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து சேர்ப்பாங்க. நான் இதை தேங்காய் சேர்த்துருக்கறதுனால தேங்காய் எண்ணெயில் வறுக்காமல் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வறுத்து வச்ச சாமான் எல்லாம் ஆறினதுக்கப்புறமா நல்லா குறை குறைன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ரெண்டு ரசப்பொடியுமே ரொம்ப பேசிக், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த பொடி வச்சு கூட ரொம்ப பெஸ்ட் ரசம் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரசப்பொடிக்கு மிளகு, ஜீரகம், பருப்பு இது மூணு தான் தேவை. எல்லாமே சம அளவை எடுத்துக்க போகிறோம். 1/4 கப் துவரம்பருப்பை வெறும் வாணலியில் சூடு வர வரைக்கும், அப்புறம் கலர் மாறாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 1/4 கப் மிளகு. 1/4 கப் மிளகு சேர்த்து லோ ஹீட்டில் கொஞ்சம் வாசனை வந்ததும் அப்புறம் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சிட போகிறோம். எல்லாமே வறுக்கிற டைமிங் பார்த்தா ரொம்ப கம்மியான நேரம்தான். மிளகு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்தது நம்ம ஜீரகம் சேர்க்க போகிறோம். அடுத்தது பேனில் 1/4 கப் ஜீரகம், அதையும் லோ ஹீட்டில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுக்கிறதுன்னா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். சூடு கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் இப்போ வறுத்த மிளகு, ஜீரகம், பருப்பு எல்லாத்தையும் ஆறினதுக்கப்புறம் குறை குறைன்னு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்த சாமான் எல்லாமே ஆறிடுச்சு. இதை பொடிக்கும் போதே கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் குறை குறைன்னு. அவ்வளோதான், இப்போ இந்த மெத்தட் ரசப்பொடியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பண்ண போகிற ரசப்பொடிக்கு வெறும் மிளகும் ஜீரகம் தான் தேவை. அதுவும் இந்த மிளகு ஜீரகம் ரெண்டுமே நம்ம வறுக்கலை, எதுவுமே பண்ண போகிறதில்ல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே ஈக்குவல் மெஷரில், அதாவது 1/4 கப் மிளகு, 1/4 கப் ஜீரகம் இது ரெண்டையுமே பொடிச்சு பருப்பு ரசம் பண்ணும்போது அதில் இந்த பொடி சேர்த்து பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும், பட் ஆனால் இதுலேயும் நம்ம பெஸ்ட் ரசம் பண்ணலாம். இந்த ரசப்பொடியும் நம்ம குறை குறைன்னு தான் அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம 4 விதமான ரசப்பொடி ரெசிபியும் இப்போ பார்த்துட்டோம். இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பருப்பு ரசம் பண்ண 1/4 கப் பருப்பு ஊற வச்சு கழுவினதுக்கப்புறமா அது கூட பெருங்காயம், ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள் எல்லாமே தனித்தனியாக 1/4 டீஸ்பூன் அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து குக்கரில் நல்ல குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்ச பருப்பு கூட 1 லெமன் சைஸ் புளி அதை கரைச்சி அதை வேக வச்ச பருப்பு கூட சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா
பூண்டு பச்சை மிளகாய் கூட ரசப்பொடி சேர்த்து ரஃப்பாக தட்டிக்க போகிறோம். அதாவது 4 பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் சீட் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து ரஃப்பாக ரொம்ப மையம் இல்லாமல் தட்டி எடுத்துக்க போகிறோம். அதையும் அந்த பருப்பு தண்ணியிலே கலந்துக்க போகிறோம். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் தக்காளி கையாலே கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா பேன் வச்சு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி அதையும் அந்த எண்ணெயிலே தாளிக்க போகிறோம். ரசப்பொடி எண்ணெயில் தாளிக்கும் போது சேர்க்குற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா அப்படி சேர்க்கும் போது ரசம் இன்னும் வாசனையாக இருக்கும். அப்புறம் துளி பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்து எண்ணெயில் தாளித்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்து நல்லா தாளித்ததோடு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் நல்லா நுரைச்சி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிக்க விடக்கூடாது, மேலே நல்லா நுரக்கட்டி வர ஸ்டேஜில் நம்ம ரசம் ஆஃப் பண்ணிடலாம். இன்கேஸ் ரசம் கொதிச்சிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அப்படியே எடுத்து வச்சுருங்க, ரசம் டேஸ்ட் மாறாது. அவ்வளோதான், நம்ம பருப்பு ரசம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரசத்துக்கு நான் வந்து பருப்பு, மிளகு, சீரகம் மூணும் சேர்த்த ரசப்பொடி சேர்த்துருக்கேன். 4 ரசப்பொடியில் உடுப்பி ரசப்பொடி சேர்த்து பண்ணுற ரசம் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்கமிங் வீடியோஸில் உடுப்பி ரசம் ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரசப்பொடி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலுபிள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குக்கரி சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.